இல்லை, சாதாரணமான காவல்துறை ஆய்வுக்காக தான் வந்திருக்கிறேன். திருநெல்வேலி நகரம், திருநெல்வேலி சரகத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்ட போலீஸ் அதிகாரிகள், ஆப்ரேஷன் ரவுடி வேட்டை, ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை, இப்போ ஆப்ரேஷன் கந்துவட்டி வேட்டை, எல்லாமே நல்ல சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காகவும் ரொக்க பரிசு கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த ஆய்வு தான் இப்போ நடக்குது. இப்போ கந்து வெட்டி தமிழகத்தில் இப்போ எவ்வளோ வழக்கு சார் போயிருக்கு? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் கந்து வெட்டி இந்த நிகழ்வு, இதில் 238 மனுக்கள் நமக்கு வந்திருக்கு. அதில் 171 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் 76 முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அனுப்பிவிடப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சொத்தை முடக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு யாராவது நபர்கள் இந்த கந்துவட்டி மூலமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க உடனடியாக அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கலாம். விவரங்கள் இல்லை. இது சவுத்தில் வந்து நமது ஐஜி அசரா கார்க்கு வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பெரிய அளவில் கஞ்சா விற்பனை செய்து அதன் மூலமாக சொத்து சேர்த்தவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. அதை முன்மாதிரியாக கொண்டு மற்ற எல்லா மாவட்டங்கள், சரகங்கள், அதே மாதிரி ஜோன் வட்டாரங்கள்லையும் இந்த முறை பின்பற்றப்பட்டு வருது. குறிப்பான எவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கிறத நான் கொள்ளக்கூடிய சார். கஞ்சா வந்து தொடர்ந்து அந்த கஞ்சாவோட வேட் என்பது தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் எங்கே இருந்து சார் வருது எவ்வளவு கஞ்சா? கஞ்சா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பயிரிடப்படுறது கிடையாது. தமிழ்நாட்டில் சுத்தமாக எங்கேயுமே கஞ்சா பயிரிடக்கூடிய ஒரு நிலை இல்லை. எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறோம். முன்னாடி காலங்களில் இந்த மலைப்பகுதி, கொடைக்கானல், கேரளா பகுதியெல்லாம் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது, சுத்தமாக கிடையாது. பிற மாநிலங்கள்லேருந்து தான் வருது, குறிப்பாக ஆந்திரப்பிரதேஷ், ஒரிசா. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடினுடைய ரயில்வே காவலர்கள் மோப்ப நாய்களை ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மோப்ப நாய்களை வச்சு ட்ரெயினில் குறிப்பாக இந்த கஞ்சாவை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய நாய்கள் சென்னை, சேலம், கோயம்புத்தூர் மூன்று இடத்துலையுமே இப்போ மோப்ப நாய்களை நாங்கள் அமர்த்தியிருக்கோம். அவங்க தான் இப்போ அதிகமான கஞ்சாவை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யணும். தேனியில் வந்து கண்டிப்பாக அங்கே இல்லை, சுத்தமாக இல்லை. தேன் மேற்கு தொடர்ச்சி மேலில் வந்து கஞ்சா பயிரிடுங்கிறது சுத்தமாக இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ கிடையாது. இது பல இடங்களில் நம்ம போலீஸ் அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், சவுத்து ஜோனில் இது பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிகமான நடவடிக்கைகள், விழிப்புணர்வு பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டுருக்கிறோம். பெரும்பாலும் இது போன்ற டென்ஷனான, அதாவது ஒரு சூழ்நிலைகள் இப்போ குறைஞ்சிருக்குது. இப்போ இல்லைன்னா இல்லை, அதை கண்காணிச்சு தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறத நான் கண்காணிச்சுட்டு இருக்கேன்.